ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேனல் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் ஹாபி. இன்றைக்கு வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தோன்னா, ரொம்ப நாள் கழிச்சு ஃபிஷ் வீடியோ தான். ஸோ பேரட் ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க இன்றைக்கி வீடியோக்குள்ளே போகலாம். இன்னும் வரைக்கும் நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும், சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கான் கிளிக் பண்ணும்போது நான் மறக்காம ஃபஸ்ட் ஆப்ஷன் ஆர் அப்படிங்கிற செலக்ட் செக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் இந்த வீடியோ மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். என்னடா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம ஃபிஷ் வீடியோ போட்டிருக்கானே அப்படின்னு யாரும் ஷாக் ஆக வேணாம். ஒரு சப்ஸ்கிரைபர் வந்து கேட்டிருந்தார், சச்சின் அவர் பேர். ஸோ அவர் தான் வந்து பேர் மட்டும் ஃபிஷ் அண்ட் பெட்ஸ் அப்படின்னு வச்சுருக்கீங்க, ஃபிஷ்ஷை பற்றி போடவே மாட்டீங்களே அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. ஸோ அவருக்காண்டி அவர் கேட்ட பேரட் ஃபிஷ் பற்றியான வீடியோ தான் இது. ஸோ ஸ்பெஷலி உங்களுக்காண்டி தான் நான் சேனல் இருக்குது. ஸோ நீங்கள் என்ன வீடியோ போட சொல்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நான் போடுவேன். பட் ஃபிஷ் வீடியோ வந்து ஏன் போடுறது இல்லை அப்படிங்கிற ரீசன் வந்து நிறையா இருக்குது. ஏன்னா ஃபிஷ் வீடியோ வந்து அவ்வளோ வந்து நம்ம போடுறது வந்து ரெஸ்பான்ஸ் இல்லை. ஸோ நிறைய பேர் யாரும் கேட்குறதும் இல்லை. ஸோ அந்த பேர்ட்ஸ் மட்டுமே தான் நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணுற மாதிரி இருக்குது, அதனால தான் ஃபிஷ் வீடியோ எதுவுமே போகிறதில்ல. ஸோ அவர் கேட்டனாலும் இந்த வீடியோ ரெடி பண்ணியாது. ஸோ பேசிக்காகவே பேரட் ஃபிஷ் அப்படிங்கிற நம்ம எடுத்துட்டோம்னா, இந்த ஃபிஷ்ஷை பற்றி எல்லா டீட்டெயில்ஸுமே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ இந்த பேரட் ஃபிஷ்ஷுங்கிறது வந்து ஒரு நேச்சுரல் ஃபிஷ் வந்து கிடையாது. லைக் ஃப்ளோரான் எப்படி ஒரு ஹைப்ரிட் சிக்லெட்டோ, அதே மாதிரி தான் பேரட்டும் வந்து ஒரு சிக்லெட் ஃபேமிலி, ஒரு ஹைப்ரிடான ஃபிஷ் தான். ஒரு ஹைப்ரிட் ஃபிஷ் எப்படின்னா, ஒரு ரெண்டு நேச்சுரல் ப்ரீட்ஸை வந்து சேர்த்து ப்ரீட் பண்ணும்போது கிடைக்கிற ஒரு நியூ ப்ராடக்ட் தான் வந்து ஹைப்ரிடு. ஸோ இது வந்து மிடாஸ் ப்ளஸ் ரெட் ஹெட் சிக்லெட்டு. ஸோ இது ரெண்டையுமே மிக்ஸ் பண்ணி ப்ரீட் பண்ணி வந்த ஒரு இது தான் வந்து பேரட் ஃபிஷ்ஷு. ஸோ இந்த பேரட் ஃபிஷ் வந்து ஃபஸ்ட்டு எங்கே ப்ரீட் பண்ணாங்க அப்படிங்கிற பார்த்தோன்னா, தாய்வானில் தான் 1986 வந்து ப்ரீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து இதோட பிறப்படும் அப்படின்னே வச்சுக்கலாம். ஏன்னா ஃபஸ்ட் தான் இங்கே தான் ப்ரீட் பண்ணியிருக்காங்க. மற்றபடி இதில் கிடைக்கிற கலர்ஸ் நேச்சுரலாக வந்து இந்த மாதிரி பண்ண வந்து கிடைக்கிற கலர் என்னெல்லாம் பார்த்தோம்னா, ரெட்டு, எல்லோ, அப்புறம் அந்த கிரே, இந்த கொஞ்சம் ஒயிட் மாதிரி இருக்கும். ஸோ இது மூணு மட்டும் தான் நேச்சுரல் கலர். இது போக நீங்கள் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ளூ கலர் இருக்கும், அந்த கோடு போ மூணு கோடு வந்த மாதிரி இருக்கும், நிறைய எக்கச்சக்கமான கலர்லாம் இருக்குது. அது எல்லாமே வந்து பிஸ்னஸ்க்காண்டி இவங்களாகவே வந்து டை பண்ணி அந்த ஃபிஷ்ஷை கொண்டு வராங்க. தயவு செஞ்சு என்னோடய ரெக்கமெண்டேஷன் படி அந்த மாதிரி டை பண்ண பேரட் ஃபிஷ்ஷை வந்து வாங்காதீங்க. அதோட லைஃப் ஸ்பான் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். இது மட்டும் இந்த மூணு கலர் மட்டும் தான் நேச்சுரலாகவே வருது. ஸோ நீங்கள் வாங்குறதா இருந்தால் இந்த மூணு நேச்சுரல் கலர் மட்டுமே வாங்குங்க. நெக்ஸ்ட்டு இந்த ஃபிஷ்ஷை பற்றி நம்ம பார்த்தோம்னா, இதோட லைஃப் ஸ்பென், அந்த லைஃப் ஸ்பென் வந்து எடுத்துகிட்டோம்னா ஆவரேஜாக வந்து ஒரு 10 to 15 இயர்ஸ் முடிவு இருக்கும். ஸோ இது வந்து 10 to 15 இயர்ஸ் தான் வந்து நீங்கள் ப்ராப்பராக வந்து அதோட டெம்பரேச்சர், வாட்டரோட பிஹெச் லெவலு எல்லாமே வந்து ப்ராப்பராக அதை மெயின்டைன் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இது வந்து 10 to 15 இயர்ஸ் முடிவு இருக்கும். அப்படி இல்லைனா அது லைஃப் ஸ்பென் வந்து கம்மியாக இருக்கும், நிறையா சான்ஸ் இருக்குது. ஸோ இதோட ஃபீடிங் பற்றி பார்த்தோன்னா, இதோட ஃபீடிங் வந்து மோஸ்ட்லி வந்து லைஃப் ஃபுட் வந்து இது ரொம்பவே விரும்பி சாப்பிடணும். லைக் வந்து பிரெட் வார்ம்ஸாக இருக்கட்டும், இல்லை ஷ்ரிம்பாக இருக்கட்டும், அந்த மாதிரி. பட் அது போக வந்து பில்லட் ஃபீடிங்கும் எடுக்கும், ஃப்ரோசன் ஃபுட்டும் எடுக்கும், அது போக இந்த சிங்கிங் ஃபுட்ஸுமே வந்து நிறையாவே எடுக்கும். ஸோ மோஸ்ட்லி லைக் பண்ணி சாப்பிட்ற ஃபுட்டு வந்து பிளட் வார்ம்ஸ், ஷ்ரிம்ப், இந்த மாதிரி லைஃப் ஃபுட்டு தான். ஸோ இந்த ஃபிஷ்ஷை வந்து எந்தெந்த ஃபிஷ் கூட வைக்கலாம் அப்படிங்கிற நீங்கள் கேட்டிங்கன்னா, இது வந்து ஒரு கம்யூனல் ஃபிஷ் தான். ஸோ கம்யூனல் ஃபிஷ்னால் லைக் இதோட வாயை விட சின்ன மீன் வந்து வைக்கக்கூடாது, இதோட வாய் சைஸை விட பெரிய மீனாக தான் வந்து நீங்கள் இந்த டேங்க்கில் வந்து வச்சுருக்கணும். ஸோ இது வந்து மற்ற சிக்லெட்ஸ் கூட கொஞ்சம் பீஸ்ஃபுல்லாக இருக்க சிக்லெட்ஸ் கூட வந்து நீங்கள் சேர்த்து போடலாம். ஃப்ளோரான் அந்த மாதிரி வந்து போடும்போது சண்டை போடுறதுக்கு நிறையா சான்ஸ் இருக்குது. மற்றபடி வேறு எந்த மீன் கூடனாலும் நீங்கள் வந்து இந்த மீன் வந்து சேர்த்து போடலாம். பட் அதோடய சைஸ் வந்து இந்த பேரட் ஃபிஷ்ஷோட சைஸ் அளவுக்கு அது இருக்கணும். ஸோ இதை வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஃபிஷ்ஷாக வந்து நீங்கள் ஒரு டேங்க்கில் வந்து நீங்கள் வச்சு வளர்க்கலாம். எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஃபிஷ்ஷு, பார்க்க வந்து ரொம்பவே அழகாக இருக்கும், கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாகவும் இருக்கும் இந்த ஃபிஷ்ஷு. அடுத்து இதுக்கு வந்து மேக்ஸிமம் வந்து நம்ம டெம்பரேச்சர் என்ன டெம்பரேச்சர் வந்து இது இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா, 75 to 85 டிகிரி இருக்கிற டெம்பரேச்சரில் தான் வந்து இந்த ஃபிஷ் வந்து நல்லாவே வந்து சர்வே ஆகும். ஸோ ப்ரீடிங்க்கெலாம் வந்து கொஞ்சம் டெம்பரேச்சர் கொஞ்சம் அதிகமாக இருந்தால் ரொம்பவே நல்லது. இந்த ஃபிஷ்ஷோட அடல்ட் சைஸ், ஃபுல் க்ரோன் சைஸ் என்னென்னு பார்த்தோன்னா 8 inches வந்து வளரும். நெக்ஸ்ட்டு இதோட ப்ரீடிங் பிஹேவியர் அப்படிங்கிறத நம்ம எடுத்துட்டோம்னா, ஃபீமேல் வந்து எக்லே பண்ணும். ஸோ இதை நார்மலாக ஃபீமேல் வந்து எக்லே பண்ணும். ஸோ அப்புறம் இதை மேல் அண்ட் ஃபீமேல் வந்து சேர்ந்து அதை க்ரூம் பண்ணி வரும். ஸோ இதில் வந்து இன்ஃபைட்டலாக இருக்க எக்ஸ் எல்லாம் வந்து பேரண்ட்ஸே சாப்பிட்றோம். முக்கியமானது இதில் என்ன ஒன்று பார்க்குறோம்னா, இதில் இருக்க பேரட்டில் இருக்க அந்த மாதிரி ப்ரீட் பண்ணனால, ஒரு ரெண்டு இதை வந்து ப்ரீட் பண்ணனால ஹைப்ரிட்டை ப்ரீட் பண்ணால் எல்லாம் என்ன ஆச்சுன்னா, மேல் பேரட் ஃபிஷ் வந்து மோஸ்ட்லி வந்து இதாக தான் இருக்கும், இன்ஃபைட்டலில் தான் இருக்குமா. ஸோ வந்து அப்புறம் எப்படி நம்ம ப்ரீடர்ஸ்லாம் ப்ரீட் பண்ணி கொடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, நார்மலாக வந்து ஹார்மோனல் இன்ஜெக்ஷன்ஸ்லாம் வந்து கொடுத்து தான் வந்து அந்த பேரட் ஃபிஷ்ஷை வந்து அந்த மாதிரி ரெடி பண்ணியிருக்காங்க. இப்போ மோஸ்ட்லி அந்த மாதிரி ஹார்மோனல் கொடுத்து வந்து நார்மலாகவே நிறைய மேல் வந்து ஃபர்டைலான மேல்ஸுமே இருக்குது. பட் முன்னாடியிலேருந்து வந்து இன்ஃபர்டைல் மேல் வந்து அதிகமாக இருக்கும், ஃபீமேல் மட்டும் தான் ஃபர்டைலாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இதுக்கு காமனாக ஒரு டிசீஸ் அப்படிங்கிறத பார்த்தோன்னா,
இதுக்கு டிசீஸுங்கிறது வந்து ஸ்விம் பிளாடர் தான் வரும், ஏன்னா அதோட வாயை வந்து முழுசாகவே அதனால் மூட முடியாது. ஸோ அந்த கோல்டு ஃபிஷ் மாதிரியே தான் வாயை வந்து ஃபுல்லாக ஓப்பன் 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 பண்ணி வச்சுக்கிட்டே இருக்கனால ஏர் அதிகமாக என்டேக் ஆகுனா ஸ்விம் பிளாடர் டிசீஸ் வந்து அதிகமாக வரும். ஸோ இந்த வாய் இந்த மாதிரி இருக்கிறதுக்குமே வந்து இந்த மாதிரி டிஃப்ரெண்ட் ப்ரீடை வந்து இது பண்ணனால தான் அந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. ஸோ வேறு இந்த மீனை பற்றி அவ்வளோதான். ஸோ எனக்கு ரொம்ப பர்சனலாக வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும் இந்த ஃபிஷ்ஷு. பட் இது வந்து ஒரு ஹைப்ரிட் ஃபிஷ் தான், ஸோ இது வந்து நேச்சுரல் ஃபிஷ் கிடையாது, அதனால் பார்த்து வச்சுக்கணும் டெம்பரேச்சர் எல்லாமே வந்து நீங்கள். ஸோ முக்கியமான ஒரு விஷயம் வந்து சொல்ல மாட்டேன். ஸோ இதோட ஜென்டர் எஜுகேஷன், ஸோ இதோட ஜென்டர் எஜுகேஷன் பார்த்தோன்னா நார்மலாக வந்து மற்ற மீனில் பார்க்குற மாதிரியே தான் ஆனல் ஃபில்ட் ஆர்சல் ஃபின் வச்சு தான் நம்ம பார்ப்போம். ஸோ இதில் வந்து ஃபீமேலுக்கு வந்து ஆனல் ஃபில்ட் ஆர்சல் ஃபின் வந்து ரவுண்டடாக வந்து இருக்கும், மேலுக்கு வந்து ஷார்ப் பாயிண்டடாக எஜ்ஜாக முடியும். ஸோ அவ்வளோதான். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இதே மாதிரி உங்களுக்கு ஃபிஷ் வீடியோ வேணும்னா மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.